டெக்னலில் டைப்பிங் படித்தா டெக்னிக்கலா முன்னேறலாம் எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் எக்ஸலென்ட் ஃபேகல்டிஸ் இது மட்டுமா ஸ்போகன் இங்கிலீஷ் அகாடெமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் பர்சனலிட்டி டெவலப்மெண்ட் இன்டர்நெட் கஃபே கம்ப்யூட்டர் சேல்ஸ் வணக்கம் ஸோ வந்து final பார்க்க போறது என்ன யூனிட் ஒன்ல அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல கனெக்டிங் போர்ட்ஸ் போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் போர்ட் இருக்கு ஒன்னு வந்து இன்டர்னல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க எக்ஸ்டர்னல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சிபியூவில் வந்து நீங்கள் எல்லாமே ரேமு மதர்போர்டு ஹார்ட் டிஸ்கெலாம் கனெக்ட் பண்ணுவீங்க கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பேக் சைடில் வந்து நிறைய போர்ட்டுங்க இருக்கும் அதில் தான் பிஎஸ்டூ மவுஸு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ரிண்டர் எல்லாமே அதில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க அது ஒரு டைப் ஆஃப் போர்ட்டு அதை தவிர இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அதில் நம்ம போட் போட முடியாத டைமில் யூஸ் பண்ண முடியாத இதில் சிபியூவில் பேக் சைடில் நம்ம அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே இப்போ நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று ஒன்றுக்கு ஒரு நேம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சீரியல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க பேரல் போட்டுன்னு அது ஹார்ட்வேரில் போகும்போது ரொம்ப டீட்டெயிலாக வரும் இது ஜென்ரலாக உங்களுக்கு கிளாஸ்க்காக நான் சொல்கிறேன் சீரியல் போட்டு பேரல் போட்டு பிஎஸ்டூ அண்ட் தென் யூனிவர்சல் சீரியல் பஸ் யூஎஸ்பின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் யூஎஸ்பி போர்ட்டு இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக்கில் வந்து யுஎஸ்பிங்கிறதே பெரிய இஷ்யூவாக இருந்தது ஏன்னா அது வந்து யாரும் யூஸ் பண்ணாத அளவுக்கு இருந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு பேரல் போட்டும் பிஎஸ்டூ போட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டைமில் இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அவங்க ஒரு யூஎஸ்பி போர்ட்டாக கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ எல்லாமே யூஎஸ்பி தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேரல் போர்ட்டு சீரியல் போர்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஈவன் மவுஸ் கூட வந்து பிஎஸ்டூ போர்ட் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த டைமில் இருந்த அந்த பேரல் போர்ட்டு சீரியல் போர்ட் வச்சு இப்போ யூஸ் பண்ண முடியாது ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேரல் போர்ட்லேருந்து யூஎஸ்பி சீரியல் போர்ட்லேருந்து யூஎஸ்பி அண்ட் தென் பிஎஸ்டூ போர்ட்லேருந்து யூஎஸ்பி அந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் இப்போ விஜிஏ போர்ட்லேருந்து யூஎஸ்பி இந்த மாதிரிலாம் மாற்றுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்டர்னல் போர்ட் மாதிரி ஒன்று யூஸ் பண்ண வச்சாங்க அதுதான் எங்களுக்கு எக்ஸ்டர்னலில் யூஸ் பண்ணுறது ஸோ இன்டர்னலாக அதுவே சிபியூவில் வர்றது பேக் சைடில் எக்ஸ்டர்னல் நமக்கு வேண்டதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வியூ காமிச்சிருக்காங்க நான் அது அந்தளவுக்கு டீட்டெயிலாக இல்லை நான் உங்களுக்கு அந்த ஒரு பிக்சர்ஸ் மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சிபிஓவோட போர்ட்டை தான் ஸோ இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு அந்த பவர் சப்ளை வந்து அந்த ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக எக்ஸாக்ஸ் ஃபேன் மாதிரி இங்கே வெளில வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இது பவர் கனெக்டர் பவர் கனெக்ட் பண்ணுறது இதுதான் பிஎஸ்டூ பிஎஸ்டூ கீபோர்டும் கனெக்ட் பண்ணுறது மவுஸும் இப்படி தான் கனெக்ட் பண்ணுறோம் ரவுண்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் சீரியல் காம் போட்டு அப்புறம் விஜிஏ போட்டு இப்போ நம்ம டிஸ்பிளே பார்க்குறோம் பார்த்திங்களா அதுக்கான விஜிஏ போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பேரல் போர்ட் இந்த ப்ரிண்டர்லாம் அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்லாம் சொன்ன பாருங்க அதுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டில் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் இது யுஎஸ்பி உங்களுக்கே தெரியும் அந்த போர்ட்லாம் இதெல்லாம் இப்போ சிபியூவில் கனெக்ட் பண்ணிட்டாங்க மதர் போர்டுனா மதர் போர்ட்லேயே டிஃபால்ட்டாக வர்றது அதுதான் இன்டர்னல் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மதர் போர்ட்லேயே வந்துடும் நீங்கள் மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்படி தான் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த போர்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும் அப்போ இது தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்காக தனியாக போட்டிருக்கு சீரியல் போட்டுன்னு இருக்கு யூஎஸ்பி போட்டுன்னு இருக்கு ஆர்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா நெட்ஒர்க்கிங்காக கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் பிஎஸ்டூ தான் பாருங்கள் க்ளோஸாக இதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க இது செப்பரேட்டாக இது மட்டும் காமிச்சிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்போ ஒரு ஒரு போர்ட்லேயும் ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுறதுக்காக தனித்தனியாக நேம் மீன் பண்ணி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்னலாக இருக்கிற போர்ட் இது எக்ஸ்டர்னல் போர்ட் அப்படின்றது என்னென்னா இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு டிவி வச்சுருக்கீங்க இப்போ டிவியில் வந்து டிவியிலேருந்து எனக்கு சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இருந்தால் அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட்டாக அந்த வீடியோவில் இருந்து எடுத்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுவாங்க அப்போ யூஎஸ்பி போர்ட் மூலிமா இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் டிவியிலேருந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்ணுறது நெட்வொர்க்கிங்கில் இருந்து மாற்றுறது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறது மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி போர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இன்டர்னலாக யூஸ் பண்ணுற போர்ட்டும் பண்ண முடியும் இதுதான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது இதை தவிர எக்ஸ்டர்னல் போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு யூஎஸ்பி பத்தல சார் எனக்கு வேறு வேணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அந்த ஸ்பீக்கரு அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி அதுவே யூஎஸ்பி மூலிமா கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்டனாக வாங்கிக்கலாம் இதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட எஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் இருக்கும் ஸோ அப்போ யுஎஸ்பியை எடுத்து இந்த மாதிரி வாங்கிட்டு அதை எக்ஸ்டனாக கூட யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்க முடியும் ஸோ இன்டர்னல் போர்ட்ஸும் அவைலபிள் எக்ஸ்டனல் போர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து உங்களுக்கு இந்த போர்ட் அப்படின்ற பார்ட்டில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஃபைனலாக வரக்கூடிய பார்ட் என்னன்னா டேட்டா கம்யூனிகேஷன் டேட்டா கம்யூனிகேஷன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் அதை கேட்குறீங்க ஓகேங்களா ரெக்கார்டிங்கில் கேட்குறீங்களோ இல்லையோ தெரியல அட்லீஸ்ட் நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மூலியமாக எப்படி சார் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா பிட்வீன் அ சோர்ஸ் டிவைஸ் த ட்ரான்ஸ்மின்ஸ் டேட்டா ஒன்று அப்புறம் ரிசீவர் டிவைஸ் தட் ரிசீவ்ஸ் டேட்டா ஒன்று டேட்டா கம்யூனிகேஷன் இஸ் செட் டு பி லோக்கல் இஃப் கம்யூனிகேட்டிங் டிவைசஸ் ஆர் இந்த சேம் பில்டிங் ஆர் அ சிமிலர்லி ரெஸ்ட்ரிக்டட் ஜியாகிரபிக்கல் ஏரியா இப்போது நமக்கேன்னு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் சென்னைன்னு இருக்குது சென்னைன்றது வாஸ்ட் ஏரியா அது ஸோ சென்னையிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் சைடு பிடிச்சிருக்காங்க நார்த் சைடு பிடிச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து வண்டலூர் அதெல்லாம் வந்து சவுத் சைடு அண்ணாநகர்லாம் சவுத் சைடு இப்போ இந்த சைடு நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டையார்பேட்டு கொடுங்கூர் இதெல்லாம் வந்து நார்த் சைடாக வருது இப்போது இதிலே நெட்ஒர்க்கிங்கில் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா மொத்தம் மூணு டைப் ஆஃப் மேஜர் நெட்ஒர்க் இருக்குது லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லேண்ட் மீன் ஃபார் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வேன் அப்படின்னு சொல்லுவாங்க

இந்த ரவுட்டர்லேருந்து இருந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த கேபிள் அப்படின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ஜாக் மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த நெட்ஒர்க்கிங் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க வேணா அதை காமிக்காங்க இத்தனை கேபிள்னு போடுங்க இத்தனைநெட் கேபிள்னா உங்களுக்கு ஃபுல்லாக இத்தனைநெட் கேபிள் வந்துடும் இதுதான் ஸோ மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்டில் கனெக்ட் பண்ணுவாங்க இதில் இதுலேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க இது ஒரு சிபியூ 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 அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணிவிட்டாங்கன்னா இந்த ஒரு ரவுட்டர் மூலிமா இல்லை மோடம் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த சிஸ்டம்லேருந்து இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம்லேருந்து இந்த சிஸ்டம் இதுக்கு டேரெக்டாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சுவிட்சு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த சுவிட்சு தான் இது அந்த சுவிட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மோடமாகவும் இருக்கும் மோடமும் யூஸ் பண்ண முடியும் ரவுட்ரும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் மோடம் ரவுட்டர் சுவிட்சு எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம இப்போ நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ரவுட்ரு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை மோடம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நெட் நெட்டெல்லாம் தேவை இல்லை சார் எனக்கு இன்டர்நெட்லாம் தேவையில்ல இல்லை வெறும் சிஸ்டம்லருந்து டேட்டாஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சுவிட்ச் மட்டும் போதும் இல்லைன்னா அந்த மோடம்லருந்து சுவிட்சுக்கு கொண்டு வரணும் அதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறோம் லேண்ட் அப்படின்றது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க எதுலேருந்து வேணால் எது வேணால் கனெக்ட் பண்ணலாம் இப்போ இந்த பார்ட் பாருங்கள் இது தனி லேண்ட் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணுறது சுவிட்சிலருந்து கனெக்ட் பண்ணுறது லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ணுறது இதுதான் ஸ்விட்ச்சின்னு சொல்லுவாங்க இதை நான் சொன்ன பார்த்தீங்களா இதுதான் ஸ்விட்ச்சின்னு சொல்லுவாங்க இதில் இருந்து பிரிண்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் அது எல்லாமே அந்த ரூமில் அந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங்கில் யூஸ் பண்ணுறது தான் லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இப்போ எனக்கு வேறு இடத்துல வேணும் அப்படின்னா நான் கேபிள்லாம் தூக்கிட்டு போக முடியாது இப்போ நான் இப்போ இங்கேருந்து நான் கொங்கூரில் இருக்கேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு வேணும் அப்படின்னா நான் இங்கே கொடுங்கியூரில் இருந்து வரைக்கும் நான் கேபிளை எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அது வந்து நமக்கு ஆப்ஷன் கிடையாது ஸோ அதுக்கு தான் அடுத்த பார்ட் ஸோ இது வந்து லேனுன்றது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் ஒரு சிஸ்டம்லேருந்து அடுத்த சிஸ்டம்க்கு அது ஃபைலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இருந்து மாற்றிக்க முடியும் பிரிண்டர் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்களே பார்க்கலாம் ஒரு பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங் கீழே மேலே இருப்பாங்க இங்கேருந்து பிரிண்ட்டு கொடுத்தாங்கன்னா மேலே பிரிண்ட் வரும் இல்லை அந்த ரூம்லேயே இந்த முனையிலேருந்து பிரிண்ட் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு சர்வரில் பிரிண்ட் வரும் அதெல்லாம் எப்படின்னா த்ரூ இந்த லேண்ட் மூலியமாக தான் வரும் ஒன்று லேண்ட் மூலயமா பண்ணலாம் இல்லை வைஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணலாம் இப்போ எல்லாமே வைஃபை தான் இப்போ ஜஸ்ட் இங்கே அங்கே வைஃபை இந்த ஒய்ஃபையை ரெண்டுத்துக்கு கான்ஃபேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த வைஃபைன்றது என்னதுன்னா ஐபி அட்ரெஸ்ஸு அந்த அட்ரெஸ்ஸு இதில் கொடுத்துட்டாங்க அந்த சிஸ்டமில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து வந்து கனெக்ட் ஆகிடும் ஒர்க் ஆகும் ஸோ இதான் லேனோட யூஸஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வேன் வேன் அப்படின்றது வந்து இப்போ எக்ஸ்ப அட்வான்டேஜஸ் ஆஃப் லேன் அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸ்பென்சிவ் டிவைஸ் எச்சர்ஸ் லேசர் பிரிண்டரு ஸ்கேனர்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர்ஸ்குள்ளே ஒர்க் பண்ண முடியும் சர்வராட் இது பண்ணிக்கலாம் ஆனால் ல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் தான் ரொம்ப தூரத்துக்கு பண்ண முடியாது அதே மாதிரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா குட் லேண்ட் இஸ் செக்ய் டு பி ஆன் ஆல் த டைம்ஸ் ஒரு நல்ல லேண்ட் கேபிள் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்புறம் செக்யூரிட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா சர்ச் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜில் இருக்கும் so van அப்டின்றது நெக்ஸ்ட் vanனா wide area network அப்டின்ற ಮೊದಲ லெட்டர் தான் van wide area network அதுதான் van அப்படினு சொல்வாங்க so wide area னு போதே உங்களுக்கு புரியுது ஒரு ஏரியால அடுத்த ஏரியாக்கு மாறுறது wide area a wide area network is a telecommunication network or computer network that extends over a large geographical distance wide area networks often are established with least telecommunication circuits ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸ் ஒரு லார்ஜர் ஏரியா ஒரு ஏரியாவிலேருந்து அடுத்த ஏரியாவுக்கு நிறைய ஃபைல்ஸை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் மெசேஜஸ் கேன் பி சென்ட் வெரி குவிக்லி டு எனி ஒன் எல்ஸ் ஆன் த நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க்கை யாருக்கு வேணால் ரொம்ப குயிக்காக பண்ண முடியும் ஈவன் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் சவுண்ட்ஸ் டேட்டாஸ் எல்லாமே த சேம் டேட்டா கேன் பி யூஸ்ட் பை ஆல் திஸ் அவாய்ஸ் ப்ராப்ளம் ஆர் சம் யூசர்ஸ் மே ஹாவ் ஓல்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் தேன் அதர்ஸ் ஸோ வேறு ஒரு பழைய இது வேர்ஷன்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் அந்த வேன் மூலிமா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி நம்ம டூ ஜி த்ரீ ஜி இதெல்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது தான் செய்யும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் நீட்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது அப்புறம் வந்து ஹேக்கர்ஸ் அதை ஈஸியாக பண்ண முடியும் அதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறதோடு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாட்டெலாம் டிஸ்அட்வான்டேஜஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இதுதான் இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போது வேன் லேன் எடுத்திங்கன்னா என்னாச்சுன்னா ஒரு சிஸ்டமை வச்சு என்ன பண்ணீங்க எல்லாமே கனெக்ட் பண்ணிங்க கரெக்டுங்களா ஒரே ஒரு இது வச்சு வேனில் அப்படி கிடையாது என்ன ஆகுது பாருங்கள் இது ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம்லேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறோம் திரும்பி இது கனெக்ட் பண்ணுறோம் திரும்பி இதுலேருந்து இது கனெக்ட் பண்ணுறோம் இதுலேருந்து இது கனெக்ட் பண்ணுறோம் இப்படி அப்போது எந்தெந்த இடத்துலேருந்து எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே திரும்பி இங்கேருந்து இங்கே இங்கே எந்த லைனில் வேணால் எந்த சிஸ்டம்க்கு வேணால் கனெக்ட் பண்ண முடியும் அது அந்த பில்டிங்கில் கிடையாது அந்த நெட்ஒர்க்கிங் மூலிமா வேறு ஏரியா கூட கனெக்ட் பண்ண முடியும் அதுதான் ஒய்ட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு டிவைஸ் நம்ம வாங்கி வைக்கணுனா அதே மாதிரி டிவைஸை நெட் இன்டர்நெட் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் டெலஃபோன் கனெக்ஷன்லாம் கூட இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வரும் அதனால தான் உங்களுக்கு சிக்னல் அப்படின்ற பார்ட் இதை பேஸ் பண்ணி தான் வருது ஸோ இது வந்து வேன் அப்படின்னு சொல்லுவாங்க வைடு ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அட்வான்ஸாக இப்போ டெலிஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது என்னென்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா மேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேன் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் வந்து நெட்ஒர்க் தட் இன்டர் கனெக்ட்ஸ் வித் யூசர்ஸ் வித் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இன் அ ஜகிரபிகல் ஏரியா ரீஜன் லார்ஜர் தேன் தட் கவர் பை ஈவன் அ லார்ஜ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் பட் ஸ்மாலர் தேன் த ஏரியா கவர் பை வைட் ஏரியா நெட்ஒர்க்

இது எல்லாத்தையும் எதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து நிறைய இது தனியாக லேன் இதுவும் லேண்ட் இதுவும் லேண்ட் இது வேன் அப்போது இந்த லேனுன்றது எல்லா சிஸ்டமும் ஒன்றா கனெக்ட் பண்ணி லே வேன் மூலயமா வரும் வேன்னால் வைடு ஏரியா நெட்வொர்க்கு ஸோ அதெல்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணி எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேன்கு தான் வரும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன் கொடுத்துருப்பாங்க மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸுன்னு இருக்கும் ஸோ இப்போ இருக்க மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எதுனா சென்னை டெல்லி மும்பை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்கட்டா ஸோ அதுக்கப்புறம் ஹைட்ராபாடு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னு நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே கவர் ஆகும் அப்போது இது எல்லாமே வந்து இப்போ நான் சென்னைன்னு எடுத்தேன்னா இங்கே இருக்கிற மேன் மூலயமா அது எல்லாமே கவராயிருக்கும் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா எங்கேருந்து பண்ணுறாங்க எந்த லொக்கேஷன் இருந்து பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூஎஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யூஎஸ்க்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பண்ணுறது தினமும் கொடிங்கூர்லேருந்து தான் பண்ணுறோம் ஆனால் அது எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னால் கொடுங்கியூரில் இருக்க லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் ஒன்று கனெக்ட் ஆகும் இது என்ன பண்ணுவாங்கன்னா சென்னைக்கு அப்படின்ற ஒரு பார்ட் வைடிலை நெட்ஒர்க் மூலிமா அது கனெக்ட் ஆகும் அது வந்து ஒரு மேன் மூலயமா கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சென்னை அண்ட் தென் தமிழ்நாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியா அதே மாதிரி அங்கே யூஎஸில் போகும்போது யூஎஸில் என்ன சிட்டிஸோ லோக்கலில் அதிலிருந்து போய்ட்டு அதுக்கப்புறம் தான் அது கனெக்ட் ஆகும் இதுதான் வந்து உங்களுக்கு மேன் மூலயமா இருக்கிற அந்த மேஜர் சிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அப்போ எல்லா கண்ட்ரோலும் எங்கே இருக்கும்னா மேன் கிட்டே தான் இருக்கும் இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் கிட்டே தான் இருக்கும் இங்கேயே பாருங்கள் இது எக்ஸாம்பிள் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறைய லோ எல் லேண்ட் இருக்குது ஆனால் இதெல்லாம் எங்கே கனெக்ட் ஆகும்னா வேனில் கனெக்ட் ஆகும் வேனெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேனில் கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க மேனை கொண்டு வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ஏக நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் வேனில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா வேன் மட்டும் என்ன பண்ணுவோம்னா மேனை கண்ட்ரோல் பண்ணும் அப்போ இதுக்குள்ளே இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்போ வெறும் நம்ம வேனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும் ஸோ இப்படி தான் வந்து அவங்களுக்கு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மூணு மூணு நெட்ஒர்க் தான் வந்து கம்ப்யூட்டரில் ரொம்ப முக்கியமான பார்ட் ஸோ மேனு அண்ட் தென் வேன் வேன் அதுக்கப்புறம் லேன் எல்ஏஎன் எல்ஏஎன்னா லேனு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் ஓகேங்களா ஸோ இந்த மூணு மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்த போர்ட்ஸும் அதுக்கப்புறம் வந்து நெட்ஒர்க்கிங்கும் நெட்ஒர்க்கிங் பெரிய கான்செப்ட் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஜென்ரல் இது மட்டும் சொன்னேன் கண்டிஷன் கம்ப்ளீட் அதனால தான் ரிசல்ட்டும்